இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி புதுச்சேரியை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரிடம் ஆன்லைன் மூலம் மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சேர்ந்த ஓட்டல் கடைக்காரர் ஒருவருக்கு அறிமுகம் இல்லாத நபரிடம் இருந்து ஆயிரம் மதிப்புள்ள பத்து தோசைக்கான ஆர்டர் செய்வதற்கு போனில் அழைப்பு வந்துள்ளது முதலில் கடைக்காரர் மொத்த பணம் ஆயிரத்தை அனுப்புமாறு அந்த நபரிடம் கூறியுள்ளார் அதற்கு அந்த நபர் சோதனை செய்வதாக கூறி போன்பேயில் ஒரு ரூபாய் அனுப்பி பணம் வந்துவிட்டதா என்று கேட்டுள்ளார் அதற்கு கடைக்காரரும் தனது போன்பேயில் பார்த்து ஒரு ரூபாய் வந்து செய்து அவரிடம் பிறகு மீதி பணத்தை அனுப்புமாறு அந்த புதிய நபரிடம் கேட்டுள்ளார் அதன் பிறகு அந்த நபர் கடைக்காரருக்கு தோசைக்கான பணம் பத்தாயிரம் வரவு வந்தது போல் ஒரு போலியான குறு செய்தியை அனுப்பி பிறகு அந்த ஓட்டல் கடைக்காரருக்கு போன் செய்து தான் ஆயிரம் ரூபாய் அனுப்புவதற்கு பதிலாக பத்தாயிரம் ரூபாய் தவறுதலாக அனுப்பிவிட்டதாக கூறி மீதி பணத்தை திருப்பி அனுப்புமாறும் கேட்டுள்ளார் அதற்கு கடைக்காரர் போன்பேயில் பணம் வந்ததை உறுதி செய்யாமல் குறுசெய்தி வாக்கியத்தை மட்டுமே நம்பி அந்த மோசடி நபருக்கு மீதி பணம் ஒன்பதாயிரம் ரூபாயை அனுப்பிவிட்டு சிறிது நேரம் கழித்து சந்தேகம் அடைந்த அந்த கடைக்காரர் தன்னுடைய வங்கிக் கணக்கை சோதனை செய்ததில் அவருக்கு அப்படியேதும் பணம் வரவில்லை என்றும் மேலும் ஏற்கனவே அவர் அனுப்பியதாக சொன்ன ஆயிரம் ரூபாயும் அவருக்கு வரவில்லை என்பதை அறிந்து இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரை ஏற்ற நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் அனைவரும் இதுபோன்று அறிமுகம் இல்லாத புதிய நபரிடம் இருந்து தொலைபேசிக்கு அழைப்பு வந்தால் அதனை எடுக்க வேண்டாம் எனவும் ஒரு வாரத்தில் மட்டும் இதுபோன்று ஐந்து புகார்கள் வந்துள்ளதாகவும் இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த் ஆகியோர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுபோன்று புகார் தெரிவிக்க இலவச எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற எண்ணை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளனர் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்